திஸ் இஸ் அம்பிகா, வெல்கம் பேக் டு சான்ஸ் ஸ்கொயர். இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே, புது வீக்ல வந்துட்டு பால் காய்ச்சோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நான் எப்படி வந்துட்டு பூஜா ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்றேன், சில சின்ன சின்ன டிப்ஸ் எப்படி இன்னைக்கு டே போச்சுன்றது தான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் என்னோட பூஜா ரூம். இது வந்து ஹால்லேயே நாங்கள் வச்சுட்டு ஜஸ்ட்டு பூஜா செட்டப் பண்ணிட்டோம். ஹால்லேயே தான் வச்சுருக்கேன் நான். பெல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி தந்தது, இது எல்லாமே செஞ்சது பார்த்திங்கன்னா என்னோட அப்பா தான். இது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் நான். பட் 2 இயர்ஸாக வந்துட்டு இங்கே ஊருக்கு வர முடியல சிங்கப்பூர்லேருந்து. ஸோ அதனால வீடு அப்படியே பூட்டியே இருந்துச்சு. அதுக்காக திரும்ப வந்துட்டு வீடெல்லாம் ரீபெயிண்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், பார்க்கலனா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடெல்லாம் ரீபெயிண்ட் பண்ணியாச்சு. சரி ஓகே, பால் காய்ச்சதுக்காக ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராயர் இருக்கும், ரெண்டு ட்ராயர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாக இன்னும் அரேஞ்ச் பண்ணல. இப்போதைக்கு வந்துட்டு பூஜா ஐட்டம்ஸு அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபோட்டோஸு மாலை எல்லாமே வச்சுட்டு இப்போ பூஜா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சோப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு வந்து டிட்டர்ஜென்ட் போட்டு நான் கலக்கி எடுத்திருக்கேன். இதை தான் வந்துட்டு நான் ஃபோட்டோஸ்க்காக ஒரு துணியில் டிப் பண்ணி ஃபோட்டோஸ் துடைக்க யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு யூஸ் பண்ணாமே இருந்துச்சுல, ஸ்டிக்கர் போட்டோ வந்துட்டு நான் எடுத்துட்டேன். ஏன்னா நான் இங்கே இல்லாததுனால ஜஸ்ட் அதை மட்டும் வச்சுருவேன், வந்து துடைக்க முடியாது, அடிக்கடி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வருவோம்னு சொல்லிட்டு இப்போ பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே சோப் வாட்டர் போடும்போது லைட்டாக அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சளும் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம இப்படி துடைச்சிட்டோம்னாலே க்ளீன் ஆகிடும். அடுத்ததாக திரும்ப வந்துட்டு ஒரு காய்ஞ்ச துணியை வச்சு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா நானும் ஊற்றி எடுத்துடுறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் தொடச்சி கொடுத்துட்டு இருந்தேன், அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இது வந்துட்டு பால் காய்ச்சதுக்கு முன்னாடி நாள் இது. ஏன்னா முன்னாடி நாளே நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா அடுத்த நாள் காலையிலே எழுந்திரிச்சு பால் காய்ச ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக முன்னாடி நாளே நான் வந்துட்டு இந்த மாதிரி தலை குளிச்சுட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ கோபுரம்க்கு மேலேயும் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுறேன் நான். ஃபுல்லாக ஃபோட்டோஸ்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிட்ருக்கேன். இப்படி வைக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும், மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தான். பொட்டு வந்துட்டு அதனால தான் நான் எடுத்துட்டேன், எனக்கு அது அவ்வளோ பிடிக்காது. சின்ன சின்ன சிலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்துட்டு இன்னும் பூஜா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணல. ஸோ அதனால் சின்ன சிலை இது எல்லாத்தையும் அப்படியே இங்கே வச்சிடுறேன். இது வந்துட்டு பிள்ளையார் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், இது கிஃப்ட் வந்தது இது. சரி, இது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, இப்போதைக்கு இங்கே வைக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மேலே ஆணி அடிச்சு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாம் வச்சாச்சு. அடுத்தது இப்போதைக்கு ஃபோட்டோஸ் வச்சுட்டு அப்படியே சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு விளக்கு மட்டும் இது இந்த மாதிரி ஹூக்கில் மாட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விளக்கு மட்டும் நான் ஏற்றி வச்சுக்கிறேன். ஏற்றி வச்சுட்டு பால் காய்ச்சிற அன்றைக்கி மிச்சத்தெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ நாளைக்கு பால் காய்ச்சிரும். இது வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ்க்கு மாலெல்லாம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பூவும் வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு, இது சரவணா ஸ்டோர்ஸில் இங்கே தான் வாங்கினேன் நான். ஸோ வாங்கிட்டு அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து ஒன்றுனா நான் சின்ன ஃபோட்டோஸ்க்கு சின்னது, பெரிய ஃபோட்டோஸ்க்கு பெருசு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஃபோட்டோஸில் வந்துட்டு ஆணி இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஃபோட்டோஸில் ரெண்டு பக்கம் ஆணி அடிச்சிங்கன்னா பூ வந்துட்டு உங்களுக்கு விழாமல் அப்படியே நிற்கும். பூவாகட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மாலை போட்டதுனாலும் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு வழுக்கி விழுந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மேலேயும் வந்துட்டு ஒரு மாலை நான் இந்த கோபுரத்து மேலேயே போட்டிருக்கேன், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக பூ வச்சுருவேன் நான். இன்னும் கீழே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு இப்போ விளக்கெலாம் ஏற்றுறது நான் மெயினாக கீழே தான் ஏற்றுவேன். ஸோ என்ன ஆகணும், அந்த ஊதுபத்தியோட இது சாம்பிராணி ஏற்றுனோன்னா அது எல்லாம் நமக்கு அப்படியே கீழே விழுந்துடும். அதுவும் இது வேறு ஒயிட் கலர் உள்ள. ஸோ துடைக்கும் போது நமக்கு ரொம்ப அழுக்காயிடும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி கேலண்டர் பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ போட்டு வச்சுருவேன்.
அதுக்கப்புறம் சின்ன சிலையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ரெடி பண்ணிடுறேன் நான். இப்போது நடுவீடு மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு கீழே வந்துட்டு கேப் இல்லை, ஸோ ஃபுல்லாக இது கீழே தரையில் வச்சுருக்கிறதுனால அப்படியே நான் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு கடையிலே கிடைக்கும் அந்த ஸ்டிக்கர் தான், இதை ஜஸ்ட் அப்படியே வாங்கி ஸ்டிக் பண்ணிட்டேன் நடுவீட்டுக்கு. அப்புறம் அன்னலக்ஷ்மி வந்துட்டு அரிசி வச்சு வச்சிடுறேன், வச்சு சாமியெல்லாம் வச்சுட்டேன். இப்போது விளக்கு மட்டும்தான் ரெடி பண்ணணும், அதை பண்ணிவிட்டு அடுத்தது பால் காய்ச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பால் காய்ச்சறதுன்றது யாரும் கிடையாது, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும்தான் காசு போகிறோம். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீட்டில் ஏற்கனவே பூஜையெல்லாம் போட்டுட்டோம் நாங்கள், 4 இயர்ஸ் ஆகுது இந்த வீடு வாங்கி. ஸோ அப்போயே எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு ஜஸ்ட்டு 1-2 வருஷமாக பூட்டியே இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் பால் மட்டும் காய்ச்சிக்கலாம். ஏன்னா அப்படியே சமைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் பெயிண்ட்டும் பண்ணியிருந்தோம். பெயிண்ட்லாம் பண்ணிட்டு சரி சும்மா வந்துட்டு பால் காய்ச்சிக்கலாம். இன்னும் குழந்தைங்களை கூட நான் கூட்டிகிட்டு வரல, கிட்ஸ்லாம் வந்துட்டு அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. சரி அங்கேயே இருக்கட்டும், நம்ம பால் காய்ச்சிட்டு ஏன்னா அப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம் பால் காய்ச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு அதுக்கப்புறமா உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வரணும் நாளைக்கு தான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். இன்னைக்கு நாள் நல்லாயிருக்கு, சரி ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பால் மட்டும் இன்னைக்கு காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாசல்லையும் பார்த்தீங்கன்னா மாலை ரெண்டு பக்கம் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாலை தான், இது ஆர்டிஃபிஷியல் தான், அதை கட்டிட்டு கோலம்லாம் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். கோலம் ஏதோ எனக்கு தெரிஞ்சு கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் விளக்கு மட்டும் ஏற்றி ரெடி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விளக்கும் ஏற்றிட்டு ஐயோ லைட்டும் ஆஃப் பண்ணியிருக்கு, ஆன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மறந்துட்டு நான் ஃபஸ்ட்டு லைட் போட, அவ்வளோதான் சாமி லைட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. அடுத்ததாக வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். கிச்சனுக்கு போயிட்டு நம்ம இப்போ பால் காய்ச்ச வேண்டியது தான். பால் காய்ச்சறதுக்கு ஒரே ஒரு புது பாத்திரம் சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன் நான். சரி ஓகே, பூஜையெல்லாம் முடிஞ்சிடும் பால் காய்ச்சி வச்சிட்டோன்னா. இப்போ ஃபஸ்ட்டாக நான் வந்துட்டு பால் ஊற்றிக்கிறேன் இதில். வீட்டில் சிம்பிளாக பால் காய்ச்சிட்டோம், அதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் பொங்கிட்டுருக்கு, பொங்கிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.